வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து மதுரை ஊர் ரோட்டில் எடைகால் கடைநிலூருக்கு முன்னாடியே இருக்குது. இந்த எடைகால் ஊருக்கு பக்கத்தில் தென்னமரம், மாமரம், சப்போட்டா மரம், மூணு கிணறு, மூணு ஃப்ரீ சர்வீஸ் அடங்கி ஒரு 40 ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு. மூணு பக்கம் ரோடு இருக்குது, அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 40 ஏக்கர். 40 ஏக்கரில் 35 ஏக்கர் சப்போட்டா, தனி சப்போட்டா இருக்குது. அதுபோக 5 ஏக்கரில் கொஞ்சம் தென்னையும் கொஞ்சம் மாவும் இருக்குது. மூணு கிணறு, மூணு ஃப்ரீ சர்வீஸ், மூணு பக்கம் ரோடு இருக்குது. அதில் பெரிய பெரிய ரோடு, ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடு இருக்குது. கிணறு, மூணு கிணறுமே பெரிய பெரிய கிணறு, 20க்கு 20 சைஸ் கிணறு. தண்ணி பிரச்சனை கிடையாது, நல்லா தண்ணி செழிப்பாக இருக்குது. ஒரு ஈல்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு சப்போட்டா தோப்பு. மேக்ஸிமம் 35 ஏக்கர் சப்போட்டா தான் இருக்குது. தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 12 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும். சூப்பரான தோப்பு, ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு தோப்பு. ஃபென்சிங் கிடையாது, எல்கு இருக்குது. 40 ஏக்கர் ரவுண்டாக இருக்குது. கரெக்டாக ரோடு தான் எல்க. 4 பக்கமே ரோடு இருக்குது. ஒரு பக்கம் ஃபென்சிங் இருக்குது, 2-3 பக்கம் ரோடு இருக்குது. 30 அடி ரோடு, நல்ல பெரிய ரோடு. சப்போட்டா தோப்பு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு ஏற்றாப்புல ஒரு 35 ஏக்கர் சப்போட்டா இது. சேர்த்து எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 65 ஏக்கர் சப்போட்டா மட்டுமே தனியாக எடுத்துக்கலாம். இதிலிருந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக 40 ஏக்கர் இருக்குது. இந்த 40 ஏக்கரில் 35 ஏக்கர் சப்போட்டாவும் ஒரு 5 ஏக்கரில் தென்னை மரங்களும் மாமரங்களும் கலந்துருக்கு. செம்மண் பூமி, நல்ல செம்மண், சுத்தமான செம்மண், எண்ணெய் போட்டாலும் விளையக்கூடிய செம்மண். சப்போட்டா மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உள்ள மரம், பெரிய மரம், நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மரம். கொஞ்ச நாளாகவே சப்போட்டா மரங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதனாலேயே சப்போட்டா மரத்தை தேடி தேடி எடுத்து வீடியோ போடுறோம். இந்த இடத்த ஒட்டி அப்படி உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் வரைக்கும் சப்போட்டா எடுத்துக்கலாம். ரெண்டாவது கிணறு, இந்த 40 ஏக்கருக்குள்ளே ஏற்கனவே ஒரு கிணறு காட்டினேன், இது ரெண்டாவது கிணறு. இந்த கிணறும் தண்ணி நல்லா மேலே வரைக்கும் கிடக்கு, தண்ணி பிரச்சனை கிடையாது, நல்ல செழிப்பாக இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரிப் வாட்டர் சர்வீஸ் போட்டிருக்கிறாங்க. அந்தந்த மரத்துக்கு அந்தந்த பக்கம் வால்வு திருப்பினா மரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிரும். எல்லா மரத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறாங்க, ட்ரிப் வாட்டரு. பஸ் ரூட்லேயே இருக்குது இந்த இடம் சேல்ஸுக்கு. பிரித்து கொடுக்க மாட்டாங்க, 40 ஏக்கர் மொத்தமாக தான் கிடைக்கும். நிறைய பேர் போட்ட வீடியோக்கு அப்புறம் பிரித்து கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. பிரித்து வாங்கினா நம்மகிட்ட வேறு தோப்புகளும் அவைலபிள் இருக்குது. நம்மகிட்ட சுற்றி ஃபென்சிங்கு, ரெண்டு பக்கம் ஃபென்சிங் வந்துடும், ரோடு வந்துடும். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒரு கார், பெரிய கார், பெரிய லாரி போயிட்டு வர்ற மாதிரி பாதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே தோட்டத்தை சுற்றி வர்றது மாதிரி பாதை கொடுத்துருக்குறாங்க. கடைநல்லூருக்கு பக்கத்தில் வந்துடும் எடைகால். ஏன்னா எடைகால் சின்ன கிராமம் தான், மேக்ஸிமம் வெளியூர்காரங்களுக்கு தெரியாது. தென்காசி டு கடைநல்லூர், கடைநல்லூருக்கு இடையில் இருக்குது எடைகால், 9000 எடைகால். இந்த எடைகாலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். தென்னை மாவு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் இருக்குது. தென்னை மரம், மாமரம், பெரிய மரம், சப்போட்டா 10 வருஷ மரம். சைடில் ஒன் சைடு ஃபுல்லாக நாட்டு தேக்கு வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 மரம் தேக்கு மரங்களும் வந்துடும். இது கூட பக்கத்துலேயே கிராமங்கள் இருக்குது, வீடுகள் பக்கத்தில் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ரி கம்பெனிகள்லாம் இருக்குது. நீங்கள் எதுக்குனாலும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செண்டு 70-70 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு ஒரு செண்டு. இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸ்கூலு காலேஜஸ் நிறையா இருக்குது, அதனால் ஒரு ஸ்கூலோ காலேஜோ கட்டினா கூட நம்ம அதுக்கும் ஏற்றது தான் இது. இதுக்கு பக்கத்து இடங்களும் சேர்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் வாங்கினாலும் இதை சேர்த்து தோப்பாகவே வாங்கிக்கலாம். ஏன்னா சிலவங்க நேரம் காலேஜ் அது மாதிரி கட்டுறதுக்கு கேட்பாங்க.
சேர்ந்தாப்புல இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இல்லை இப்போ வாங்கிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட வாங்கிக்கலாம். எல்லாமே தோப்பாக இருக்குது பக்கத்தில். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கம்ப்ளீட்டாக வேலிகள் இருக்குது, வேலி போட தேவையில்லை. ரெண்டு பக்கம் வேலி போட்டு பார்த்துக்கிட்டா கூட போதும். நம்ம எல்லா மரங்களுமே கம்ப்ளீட்டாக ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான். தோட்டமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம். இந்த மூணு கிணறு இருக்குது, தண்ணி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மரங்கள் மரங்களாகவே இருக்குது, ஊடு பயிர் போட்டு எடுக்கனாலும் எடுக்கலாம். இல்லை ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இது மாதிரி ஏதாவது கூட நம்ம போட்டுக்கிட்டு அப்படியே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய இடங்கள் இது. சீசன் இல்லாத அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மரங்கள்லாம் டல்லாக இருக்குது. வெயிலில் மதிய உச்சி வெயிலில் எடுத்த வீடியோ இது. சீசன் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கூலிங்காக இருக்கும் ஏரியா, மரங்களும் நல்லா செழிப்பாக தெரியும் பார்க்க. சப்போட்டா போன மாதம் பறிச்சிருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக, அதனால் மரங்களில் காய்கள் இல்லை. ஒரு சில காய்கள் தப்பு காய் கிடக்கு. இன்னும் எடுத்து இன்னும் கொஞ்சம் மரத்தை பராமரித்தாங்கன்னா நல்லா பெரிய அளவில் காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பராமரிச்சுட்டு வராங்க. உழுது போட்டு கரெக்டாக மூணு மாதத்துக்கு ஒருக்க உழுது போட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரோன் வியூ மரங்கள் எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்குது. ஒரு ரெண்டு மரங்கள் பட்டிருக்கு, அதை எடுத்துருக்குறாங்க, அதில் கண் வச்சு விட்டுருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் காலி இடங்கள் மாதிரி தெரியும். ஒரு சில மரங்கள் மட்டும்தான் இல்லை, அதில் கண்ணு மரம் பெருசாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. மற்ற இடங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காலி இடமே கிடையாது, ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது. பக்கத்தில் உள்ள கிராமம் வீடு பக்கத்தில் வரைக்கும் வந்துடுச்சு. பக்கத்துலேயே காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜ் கட்ட நினச்சா கூட ஒரு சூப்பரான இடம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஃபியூச்சரில். இந்த ஏரியா எல்லாமே சென்ட் கணக்கில் ரேட்டு போயிடுச்சு. பின்னாடி வரைக்கும் இடம் தேவைப்படும் போது எடுக்கலாம். ரேட் இல்லை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபா கேட்குறாங்க. பக்கத்தில் 70 ரூபா 80 ரூபா சென்டுக்கு போயிட்டுருக்கு, நல்ல ரேட்டு தான். தேவைப்படுறவங்க நேரில் வாங்க, நல்ல முறையில் உருட்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி முடித்து வாங்கித்தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.